வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் ஆடு சந்தை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த ஆடு சந்தையை பொறுத்த வரைக்கும் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா போன வாரத்து வீடியோ, இந்த வாரத்து வீடியோ கிடையாது. இது போன வாரத்தில் சந்தையில் அந்தளவுக்கு குட்டிகள் வரலை, நமக்கும் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, கிளம்பிட்டேன். அதில் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் எடுத்திருப்பேன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வாரத்து வீடியோ ஒரு பேலன்ஸு வீடியோவாக இருக்கும், சரிங்களா? இது ஃபுல்லாக வெள்ளாடு தான், கொடியாடு தான். ஒரு கடை 31,000-32,000 விலை சொல்கிறாங்க, ஆனால் ஒரு ஃபைனலாக 25-26 ரூபாய் கொடுப்பாப்பில். ஆனால் நல்லா குட்டி கடாய்கள் எல்லாம் நல்ல ஒரிஜினல் ப்ரீடு. இது உங்களுக்கு ஆட்டுக்குனாலும் சரி, கறிக்குனாலும் சரி, எதுக்குமே தோதுப்படும், சரிங்களா? நல்லா ஒரிஜினல் ப்ரீடு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரிஜினல் ரகம். இது ஃபுல்லாமல் மயிலம்பாடி தான். இது வந்து எடைக்கு விற்பனை பண்ணிட்டாங்க வளர்ப்புக்கு. எல்லாமே லைவ் வெயிட் ஒட்டுக்கு 22 கிலோ, 23 கிலோ, 21 கிலோ, 20 கிலோக்கு மேலே, 23 கிலோக்கு உள்ள, சரிங்களா? இதை வாங்கியிருக்க வந்து கறிக்கடைக்காரங்க தான் வாங்கியிருக்காங்க. நம்மளும் போயிருந்தோம், இது வளர்ப்புக்கு வாங்கலான்னு போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கறிக்கடைக்காரங்க பாய் வந்து முடிச்சிருக்காப்புல அவங்க கடைக்கு. நல்ல குட்டி கறிக்கு உங்களுக்கு வந்து ஆனால் பாதி பாதி தான் கறி இருக்குந்தா, அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு சைஸ் வந்து ஒரு 25 கிலோக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு கறி பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு 50 கிலோக்கு மேலே, 50% மேலே கிடைக்கும். இது எல்லாமே கொஞ்சம் இப்போ தான் ரெடியாகி வரக்கூடிய சைஸ். இந்த சைஸில் வந்து உங்களுக்கு கறி பெர்சன்டேஜ் கண்டிப்பாக பாதி பாதி தான் இருக்குதுனா பாதிக்கு மேலே வர வாய்ப்பு இல்லை. நல்ல குட்டி கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி கறிகள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 10 கிலோ 11 கிலோ தரங்கிறது வந்து கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டான தரம், இந்த தரத்தை ரொம்ப விரும்புவாங்க, சரிங்களா? அதுக்கும் கீழே சில கஸ்டமர் விரும்புவாங்க 8 கிலோ 7 கிலோ தரம், அது ரொம்ப கறி வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் சொல்லி விரும்புவாங்க. அதில் முயல் கறி மாதிரி இருக்கும், ரொம்ப வேக்காடே கொடுக்க தேவையில்லை. ஓரளவு பேசிக்காக நம்ம இந்த மாதிரி சைஸில் அறுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடைகளுக்கும் கொஞ்சம் பரவலாமல் இருக்கும், கஸ்டமர்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எல்லாமே சைஸ் ஃபுல்லாமே 23, 22, 21 இந்த மாதிரி சைஸு. இது வளர்ப்புக்கு சூப்பர் குட்டி, கறி கிடைக்கும். கஸ்டமருக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு இது சரியான தரமான குட்டிகளாக இருக்கும். இது ஃபுல்லாமே புருவை, அந்த கடைகளை ஃபுல்லாமே விற்பனை பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு பேலன்ஸு புருவை ஒரு 10 புருவைகிட்ட இருந்துச்சு. விலை வந்து 22,000 சொல்லிக்கிட்டே இருந்தப்பல கறிக்கு 18 கிலோ தாராளமாக இருக்கும். கடைசி அது 16 ரூபாய்க்கோ 18 ரூபாய்க்கோ விற்பனை ஆயிடுச்சு அந்த புருவையும். நினைக்கல இந்த புருவை தான், இதில் ஒரு எட்டயபுரமும் மற்ற மயிலம்பாடி தான் தெளிவாக இருக்கானா புருவையிலே, இல்லை தெளிவான புருவை. இதுவுமே கடைசி விற்பனை ஆயிடுச்சு. புருவை நான் என்னென்னா பெட்டையாடு, இது பல் போடாத இலை இலசு தான். ஆனால் வந்து என்னென்னா கறியில் வந்து கொழுப்பு இருக்கும். இதே சைஸ் கடாயில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு கொழுப்பு தான் இருக்கும், தவிர கறியில் இருக்காது. ஆனால் புருவையில் கறியில் ஃபுல்லாக கொழுப்பு இருக்கும். சந்தையில் வந்ததுலேயே டாப் ஆடுன்னு சொல்லலாம், ரெண்டும் பல் சேர்ந்த ஆடு தான். ஆடு தான் பெட்டையாட்டிலே வயசு கூண ஆடுகள். ஆனால் கறிக்கு 25 கிலோ இருக்கும். என்ன சொல்கிறாப்பா, வீட்டில் போட்டு வளர்த்துருக்காப்புல, மேய்ச்சலுக்கெல்லாம் விடாமல் வீட்டில் போட்டு கைத்தீவனம் போட்டு கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு தோர்ந்து சைலாம் மிக்ஸ் பண்ணி ஜம்முன்னு வளர்த்துருக்காப்ல. கறிக்கு 25 கிலோ 50 கிலோ தாராளமாக இருக்கும். 40,000 விலை சொல்கிறாப்புல, ஒரு கிடாயை கூட அந்தளவுக்கு விலை சொல்ல மாட்டாங்க. ஜோடி 40,000 விலை சொல்கிறாங்க. நான் 30 ரூபாய் கேள்வி வச்சுட்டாங்க, இதோட தோரணை வெயிட்டுக்கே வச்சுட்டாங்க. ஆனால் கடுமையான கொழுப்பு இருக்கும். ஆனால் நல்ல ஒரிஜினல் நாட்டு ஆட்டில் எடுக்கப்பட்ட ஒரிஜினல் பெட்டை ஆடு, சரிங்களா? சூப்பராக இருக்கும். ஆனால் கறிப்பட கொஞ்சம் கொழுப்பு இருக்கும், ஆனால் நல்ல வளர்ப்பு, ஒரிஜினல் வளர்ப்பு. இது ஃபுல்லாமே பொட்டுக்குட்டி, இது வாடலான கடைகள் தான். அதில் செங்குட்டியும் கிடைக்கு. இந்த கோயில் ஃபங்க்ஷனை கணக்கு பண்ணி இந்த மாமா கொண்டு வருவாப்பில். அதில் சில பொட்டுக்குடியில் ஒரு 5-6 பொட்டுக்குடிகள் மட்டும் இப்போ லோக்கலில் வாங்கி உள்ள சேர்த்துருக்காப்புல. நான் வளர்ப்புக்கு இந்த பொட்டுக்குட்டி ஃபுல்லாமே வாடல் நல்ல ஜம்முன்ட்ருக்கும் வளர்ப்புக்கு. இது ஃபுல்லாமே பொட்டுக்குட்டி தான். இது நம்ம பரமகுணர் மாமா தான் கொண்டாப்புல சந்தைக்கு கொண்டு வந்து பத்தம்படைக்கு வந்து எடைக்கு கொஞ்சம் குட்டிகள் கொடுத்துருக்காப்புல. இருக்கலையே பருங்குட்டியாக பார்த்து உயிரடைக்கு 30 கிலோ 28 கிலோ 32 கிலோ தரத்தில் பத்தம்படைக்கு கொடுத்துட்டு மிச்ச குட்டி எல்லாமே 25, 26, 27 இந்த தரத்தை இன்னொரு கறிக்கடைக்காரங்களுக்கு கொடுக்காப்புல. எல்லாமே எடைக்கு தான், மதிப்பு கொடுக்கல. மாமா பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அந்த வேலை பேசும்போது ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கனால அவர் எப்போவுமே ரெகுலராக சந்தைக்கு வந்துட்டாலே அவர் எடைக்கு தான் கொடுக்குறாப்புல. அதான் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிருது. ஆனால் கண்டிப்பாக எடை கொடுக்கும்போது சிரமம் தான். பட்டிக்காரில் போய் நம்ம ஆடுகளை வந்து மதிப்புக்கு வாங்கிட்டு வந்து இங்கே எடைக்கு விற்கிறது வந்து ஒன்றும் பெரிய லாபம்லாம் இருக்காது. அங்கனக்குள்ளே தான் இருக்கும், ஒன்று லாபம் இருக்கும் இல்லை முதல் சேரும். மற்றபடி இல்லை ஒன்றும் பெருசாக பெரிய லாபம்லாம் இல்லை இருக்காது. சின்ன மினிமம் ஒரு சின்ன லாபம் தான் கிடையாது. ஏன்னா படிக்காட்டில் போய் நம்ம குட்டிகளை எடுத்து வந்து அதை வந்து வண்டி வாடகை எல்லாம் செலவு பண்ணி கொண்டு வந்து, ஏன்னா படிக்காட்டில் குறைச்சலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வளர்ப்புக்கு வாங்கும்போது ஜோடி 12,000-13,000 வாங்குறாங்க. வாங்கி அவங்களாம் 17 ரூபா 17 ரூபா குறைஞ்சி கொடுக்க மாட்டாங்க. அப்படிமாதிரி இல்லை ஒரு பெருசெல்லாம் ஒன்றும் இருக்காது. மதிப்புக்கு மாதிரியான கண்டிப்பாக லாபம் இருக்கும். இடைக்கு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வியாபாரிகளுக்கு. இது ஃபுல்லாமே நாட்டுக்கடாய் தான். கறிக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 கிலோ 9 கிலோ இந்த தரத்தில் இருக்குது. ஜோடி 16 ரூபா விலை கேட்குறாப்புல, ஆனால் ஒட்டுக்கு மொத்தமாக தான் கொடுப்பேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாப்புல. இது ஃபுல்லாமே கொடியாடு பிரீடு தான். எல்லாமே காயடிச்ச கடாய்கள் ஃபுல்லாமே நல்ல சரியான சைஸ். கறிக்கு 10 கிலோ தாராளமாக இருக்கும். ஒரு கடாய் ஒன்று 8,500 மதிப்பு விற்றுருக்கு. எல்லாமே காயடிச்ச கடாய்கள் தான்.
அன்னைக்குள்ள மார்க்கெட் வந்து நம்ம திருநெல்வேலி சைட்லாம் 850 ரூபா 900 ரூபாய்க்கு கறி வித்துக்கிட்டு இருக்காங்க, வெள்ளாட்டு கறி சரிங்களா. அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து கறி ஃபுல்லாமே ஒரு 850 ரூபாய்க்கு மக்கள்லாம் வந்துடுது. இப்போ 8 ஒரு 10 கிலோ கறி வச்சா அந்த தலை கால் குடல் இதில் தான் அவங்களுக்கு சம்பளம் பார்க்க முடியும் சரிங்களா. ஆனால் வெள்ளாட்டு நல்ல சைஸு, நல்ல ரகம், ஒரிஜினல் ரகம் சரிங்களா. இது ஃபுல்லாமே மயிலம்பாடி, இது ஆல்ரெடி பொடி குடிக்கலாம் வாங்கி வளர்த்து அந்த குடி வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க வியாபாரிகிட்ட. அந்த வியாபாரிகள் இந்த குட்டிகள் வந்து சந்தைக்கு வந்திருக்காங்க. கோயில்பட்டி வியாபாரி குட்டி வந்து விளாத்திக்குள்ள குட்டி அங்கே வளர்த்துருக்காங்க. இப்போ நம்ம சந்தைக்கு தான் வந்திருக்கு. மொத்தம் ஒரு 30 or 32 குட்டியும் இருக்குது. இல்லை ஒரு குட்டி மட்டும் கொஞ்சம் தெளிவில்லாமல் உடசலாக இருக்குது. அந்த ஒரு குட்டி கழித்து 12,000 to 13,000 ரூபாய் கேட்டாங்க. 13,500 ரூபாய்க்கு கிடங்க கொடுக்கல. கறிக்கு 9 கிலோ 10 கிலோ நெருக்கி வரும், 9 கிலோ உறுதியாக வரும். அப்படிங்கும்போது கல்லாக கூடியது, இது வளர்ப்புக்கு தாகும். அறுப்பு கருத்தா நம்ம கடை கருத்தா கொஞ்சம் நஷ்டம் வரும். இந்த குட்டி ஃபுல்லாமே நாட்டுக்குட்டி, கறிக்கு அமைப்புக்கு ஒரு 6 கிலோ 7 கிலோ வர வாய்ப்பு. 7 கிலோ கொஞ்சம் சிரமப்படும். ஒரு 7-8 குட்டி கொஞ்சம் பருக்குட்டி கிடக்கு. ஜோடி 9,200 ரூபாய் 9,300 ரூபாய் சொன்னாங்க. இது ஃபுல்லாமே லோக்கலில் உள்ள நாட்டுக்குட்டிகள் தான். இப்போ மழை விழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவு குறையும் தெரியுங்களா. அந்தளவுக்கு மேய்ச்சல் இருக்காது, எல்லாமே சவதி காடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மேய்ச்சல் கம்மியாக இருக்கும். ரொம்ப தெளிவான குட்டிகள் வரும். இனிமேல் உங்களுக்கு வந்து உங்களது பால் மப்பு உள்ள குட்டிகள் தான் ரொம்ப தெளிவு வரும். இது ஃபுல்லாமே எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி கிடக்கு. இது ஃபுல்லாமே விற்பனை ஆயிடுச்சு, என்ன விளக்குறது தெரியல. இது ரெண்டு நாட்டு கடாய், இது விற்பனை கடைக்கு போகுது. இது ஃபுல்லாமே நாட்டு கடாய்கள் தான். ஒரு கடாய் ஒன்று 7,100 கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக ஒரு பாய் கேட்டாப்பில் அக்கிக்காக்கு அது கொடுக்கவே மாட்டேன். 9 ரூபாய் குறைஞ்சி தரவே மாட்டேட்டாப்பில். கறிக்கு 10 கிலோ 11 கிலோ தாராளமாக இருக்கும். ஒரு 8,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கு வாங்கலாம். கடைசி 7,000 ரூபாய்க்கு கட்டி 8 ரூபாய்க்கு கேட்டாங்க, என்னாச்சுங்கிறது தெரியல. இது ஃபுல்லாமே நாட்டு கடாய்கள் தான். நல்லா கொம்பு தோரணையாக எல்லாமே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் கிடைக்கும். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது உங்களுக்கு லேட்டஸ்ட் மை ஃபார்ம்.